எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு என்ன உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னால், நிறைய வந்து நான் இந்த 4.5 இயர்ஸ் நான் வந்தது வந்து கேசவன் சார் மூலியமாக தான். அதுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கணும். ஏன்னு கேட்டால், இந்த கேசவன் சார் வந்து எத்தனை பேரை உருவாக்கியிருக்கார் இல்லையா. அவர் வந்து அவர் கூட நாம் இருக்கோம். அவர் இத்தனை பேர் எந்த 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 நேரத்துலையும் எங்கே வந்தாலும் அவரை பார்க்கில் கிளாஸ் எடுப்பார். நைட்டு 11 மணி 12 மணிக்கு வந்தால் கூட அந்த 6 மணிக்கு அங்கே இருப்பார். அந்த மாதிரி ஒரு சின்சியாரிட்டி, அந்த மாதிரி ஒரு மாஸ்டர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து தியானம்ன்றது வந்து தொடர்ந்து பண்ணேன். முதல்ல ஆரம்ப காலத்தில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டு அப்படிலாம் இல்லாமல் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் சரி சொல்கிறாங்களே என்ன தான் இருக்குது பார்ப்போம் இதில் அப்படின்னு சொல்லி வெஸ்மாம்பலம் சென்டருக்காக நிஜமாகவே ஃபோர்ஸ் பண்ணி தான் கேசவன் சார் என்னை ஆக்ஷன் போனார். அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்ல ஒரு எனர்ஜி இருந்தது, கிளாரிட்டி அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. ஓ, வாழ்க்கை இவ்வளவு அற்புதமானதா. ஏன்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், ஒரு காம்ப்ரமைஸில் தான் லைஃப்ன்றது இருக்கும். அந்த அக்செப்டன்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்காது. ஒரு கோபம், மெடிடேஷன், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் ஒரு அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கை வந்து ஒரு திருப்தியாக இருக்குது. இதுதான் ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் சரி நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா, வீட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 41 டேஸ் வீட்டில் வந்து தியானம் வச்சோம். அதில் நிறைய பேர் வருவீங்க, சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் நிறைய பேர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 பேர்கிட்ட வெஜிடேரியனாக மாறினாங்க. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து இன்னமும் அப்படி தான் இருக்காங்க. அப்புறமா வந்து என்னன்னு சொன்னால், நான் வந்து ஒரு நியூட்ரிஷன் கிளப்புக்கு இது பண்ணிட்டு தான் கிளாஸ், அவங்க சொன்னாங்க இன்றைக்கும் அவங்களை நினச்சி பார்க்கணும் நான். ஏன்னு கேட்டால் அவங்க தான் வெளியில் கொண்டு வந்தாங்க. என்னென்னு கேட்டால் எனக்கு பேசுகிறதுக்கு அப்படிலாம் தெரியாது. அவங்க வந்து எடுங்க, நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்னாங்க. ஆரம்ப காலத்தில் பேசக்கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி 2.5 இயர்ஸாக ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணலை. நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷனில் இருந்தோம், ஆனாலும் ஒரு ரூம்லேருந்து அங்கே கிளாஸ் எடுத்தேன் நான். ஒரு வாரமும் கிட்டத்தட்ட 1800 பேர்லேருந்து 2000 பேர் வரையும் ஆல் ஓவர் வேர்ல்டு கனெக்ட் ஆகிறாங்க. அதில் எத்தனையோ பேர் கேட்குறாங்க. அவங்ககிட்ட நான் சொன்னேன், இந்த வாரம் ஃபங்க்ஷன் இருக்குன்னா மேடம் வந்து சாட்டர்டேனா உங்களை எதிர்பார்ப்பாங்க மேடம், எப்படியாவது வந்துருங்க நீங்கள் அப்படின்னாங்க. அப்போ தான் நினச்சேன் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, எப்படியாவது சிக்னல் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் அங்கே உட்காந்து என்னால் எடுக்க முடிஞ்சுது. அதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய வந்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த தியானத்துக்கு வந்ததுனால நிறைய கற்றுக்கிட்டேன். நிறைய கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லும்போது நிறைய கற்றுக்கிட்டேன். பிஎம்சியில் மாஸ்டர்ஸ் வந்து நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம சீனியர் மாஸ்டர்ஸ் அத்தனை பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சது என்னன்னு சொன்னால், இப்போ கேட்டு பெறுவது மகிமை அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நான் படித்தேன். என்ன கேட்டு பெறுவது மகிமை அப்படின்னு தோணுச்சு என்னன்னு கேட்டால், நம்ம இப்போ வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்கணும்னு நினைப்போம். சரி இது கேட்டால் கிடைக்குமா கிடைக்காதா, சரி வேண்டாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், 50% சான்ஸ் கிடைக்கும், 50% சான்ஸ் கிடைக்காது. அப்போது நம்ம என்ன பண்ணிவிடுவோம், தயக்கத்தால் அந்த 50% இழந்துருவோம். இது எனக்கு தோணுச்சு. பொதுவாக நான் வந்து இந்த டொனேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது யோசிப்பேன், என்னவோ இவங்க கிளாஸ் ஃப்ரீன்றாங்க, இவங்களாம் நம்மளை பணம் கேட்குறாங்களே அப்படின்னு நினைப்பேன், அப்படின்னு நினச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த வார்த்தை படித்த உடனே நான் என்ன பண்ணேன், நாங்கள் நியூட்ரிஷன் கிளப்புக்கு எடுக்கிறேன் இல்லையா, அவங்க அந்த சீனியர் கோச் அவங்கக்கிட்ட வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன், நான் இந்த மாதிரி கணேஷா பிரமிடில் வந்து இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் அங்கே வந்து தியானம் பண்ணுங்கள், அங்கே இந்த மாதிரி டார்மெட்ரி ரூம்ஸ் எல்லாம் கட்டுறோம். ஏதாவது அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப ரிசர்வ்டு, அந்த அளவுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க தெரியும் எனக்கு. ஆனாலும் சரி கேட்போமே, நமக்காகவா கேட்குறோம், நம்ம சமுதாயத்துக்காக கேட்குறோம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்படி வாய்ஸ் மெசேஜ் தான் போட்டேன், ஏன்னா ஃபோனெல்லாம் அவங்க ரொம்ப ரிசீவ் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டேன், ஒரு மாதம் வந்து ஒரு பதிலே இல்லை. நான் எப்பயுமே திருப்பி யாரையும் கேட்க மாட்டேன், எனக்கு வந்து இந்த டிஸ்டர்ப் பண்ணுறதுன்றது பிடிக்காது. ஒரு மாதம் கழித்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நேற்று நைட்டு எனக்கு வந்து மெசேஜ் 10,000 அப்படியே எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது 10,000. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவங்களா இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவரில் பார்த்திங்கன்னா அந்த குரூப்லேயே அவங்க என்னோடய வாய்ஸ் மெசேஜை போட்டு ஒரு 1 ஹவரில் 35,000 வந்தது. அப்போ நான் நினச்சிருந்தேன், அந்த கேட்டு பெறுவது மகிமை, நம்ம தயக்கம் காட்டியிருந்தால் நம்ம இழந்திருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தது. அதனால் நம்ம எல்லாரோட கூட்டு முயற்சி தான் கணேஷா பிரமின்றது. ஒவ்வொருத்தரும் நம்ம எல்லோரும் செய்வோம். 100 ரூபா இருந்தால் கூட நம்மளால் முடிஞ்சது, யார் இவ்வளவு தான் அப்படின்றது இல்லை. இன்னும் நான் லேடிஸ்க்கு நான் வந்து நான் பண்ணுற விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
எப்படின்னு சொன்னால் எனக்கு எவ்வளவு பணம் கொடுப்பாரோ எங்கள் ஹஸ்பண்டும் ஒன்றாந்தேதி அப்படி கொடுத்தாருன்னா அதில் ஒரு சம் அமௌண்ட் எடுத்து ஒரு பேக்கில் போட்டு வச்சிருவேன் நான். நீ ஒவ்வொரு மாதமும் வைப்பேன் நான். அப்படி வைக்கும்பொழுது நமக்கு ஏதாவது இந்த மாதிரி அக்கேஷன்ஸ் வரும்பொழுது அந்த டைத்தில் வந்து எல்லா ஃபேமிலியிலையும் இருக்கும் செலவுகள் இருக்கும், திடீர்னு நீ 5000 கொடு 10000 கொடு இல்லை 1000 கொடு 2000 கொடுனா யோசிப்பாங்க. அப்போ அந்த பேக்கில் இருந்து எடுத்து கொடுத்தோம்னா அதை நம்ம அப்போ அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பித்து எனக்கு செலவுகள் குறைய ஆரம்பிச்சிது. இப்போ அந்த எடுத்து வைக்கிற பணம் வந்து அது இல்லாமல் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இல்லையா அந்த ஒரு மாதமும். இன்னொன்று வந்து எனக்கு ஜாஸ்தி வராப்பில் இருக்குது, வருமானங்களும் ஜாஸ்தி வராப்பில் இருக்குது. அது வந்து இது எல்லா லேடிஸும் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தோணுச்சுன்னா நம்ம லேடிஸால் முடியும் நம்ம நினச்சோம்னா அத்தனை விஷயங்களும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படின்றது ஒன்று தோணுச்சு. அதனால் வந்து தொடர்ந்து நம்ம சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிம்பாங்க, சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் நம்ம எல்லாரோடைய கூட்டு முயற்சியால் அந்த கணேஷா பிரம்மன் மிக பிரம்மாண்ட முறையில் எல்லாம் கட்டி முடித்து எல்லாம் ஆகணும் அப்படின்றது. இன்னொன்று என்னென்னு கேட்டால் இருக்கிறோம் நம்ம எல்லோரும் வந்து ஒரு கவலையோட சோகத்தோடு சாகணும் அப்படின்றது கிடையாது. 100 வயசு வாழலாம், ஆனால் 100 வயசு இருக்கும் அந்த வரைக்கும் அனுபவித்து வாழணும். நம்மளால் நிறைய பேருக்கு உதவி பண்ணி வாழணும், சமுதாயத்துக்கு என்ன செஞ்சோம் இதுதான் ஆத்ம திருப்தி. வாழ்ந்து முடிஞ்சவுடனே இப்படி இப்படி இருக்கணும் அப்படிம்போது அந்த ஆன்மா பண்ணுற திருப்தின்றது அந்த அளவுக்கு இருக்கும். இதுதான் நான் செய்யணும் அப்படின்னு நினச்சேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.